கப்பிங் தெரப்பி அண்ட் கிஜாமா தெரப்பி அப்படின்னு பேர். இந்த கப்பிங்னா கப்பு போட்டு அதில் வந்து அந்த வேக்குமை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்த பிளட் சர்க்குலேஷன் அதிகரித்து அந்த வலியும் வேதனையும் போகும். கிஜாமாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கெட்ட ரத்தத்தை வெளில எடுக்கிறது. இது நபிகள் நாயகம் வந்து நம்மளுக்கு அருளியது. இதை வந்து கெட்ட ரத்தத்தை நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இந்த கிஜாமா வந்து செய்யப்படுகிறது. இந்த லோ பேக் பெயினுக்கு இந்த இடத்துல ரெண்டு காட்டியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல கப்பையும் போட்டு கிஜாமா போடணும். நடுவில் வந்து கப்பையும் போட்டாலே போதுமானது. அப்படி போடுறப்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது எந்த விதமான க்ரானிக் டிசீஸுக்கு வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது ப்ரொஃபஷனலாக குவாலிஃபைடு கிஜாமா தெரப்பிஸ்ட் மட்டும்தான் அதை பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா சில டேஞ்சரஸ் புள்ளிகள் எல்லாம் வந்து இதை நீங்கள் கப்பிங் போட்டு எடுக்கக்கூடாது. இது மாதிரி இதை வந்து ரொம்ப அற்புதமானது. இந்த கப்பிங் தெரப்பி வந்து ரொம்ப 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 நல்லது. இதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் சம்டைம்ஸ் வந்து லீச்சி தெரப்பிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அது ரத்தத்தை ஆட்டையை விட்டு எடுக்க சொல்கிறது, அதெல்லாம் இப்போ வந்து அந்த காலத்தில் பண்ண விளக்கம். இது வந்து மாடர்னாக இந்த கப்பை போட்டு நீங்கள் எடுக்கிறீங்களா டெஃபினட்டாக இந்த நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான கப்பிங் தெரப்பி இருக்குது. நிறையா அதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு குடுவமாக இருக்கும். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா செம்பு இருக்குல்ல, செம்பு அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இடையில ஃபயரை வச்சுட்டிங்கன்னா அந்த காற்றுல வெளியில் போயிடும். அப்போ வந்து அதை அப்படியே போடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடர்னாக நம்ம வந்து இந்த கப்பு போட்டு ஈஸியாக நம்ம இதை வந்து பண்ணுறோம். இதெல்லாம் மாடர்ன் டெக்னிக்கு. ஈஸியாக பண்ணுறப்ப இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வலி சரியாக போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஃபயரை வந்து உள்ளே செலுத்துனீங்கன்னு சொன்னால் அந்த உள்ளே இருக்க காற்றுலாம் வெளில வந்துடும். போட்டிங்கன்னா கப்புன்னு பிடிச்சிக்கிறோம். இது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். சம்டைம்ஸ் இது வந்து புண்ணு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது வந்து தான் கிஜாமாங்கிறது. இதை வந்து கப்பு போட்டு அந்த ரத்தத்தை நீங்கள் வந்து எடுக்கிறப்ப அந்த கழிவு ரத்தங்கள் கெட்ட ரத்தங்கள் வெளில வந்துச்சு சொன்னால் ஆரோக்கியம் கிடைக்கும் என்பது தான் இதனுடைய கான்செப்ட். இதை செஞ்சு பாருங்கள், கவனமாக செய்யணும். இதை படிக்க விரும்புகிறவங்க நேசம் நிறுவனம்லாம் படிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நன்றி, வணக்கம். நண்பர்கள், நேசம் நேயர்களே வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நேசம் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும், முடி முளைக்க ஆரம்பிக்கும், முடி திக்காக இருக்கும், பல பலன் இருக்கும், டேண்ட்ரப் வந்து போயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேசம் ஷாம்பு. இதை வந்து ஆலோகரா ஷாம்பு. இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும், டேண்டர் போயிடும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும், முடி உதிர்வதை தடுக்கும். அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாக் ஹென்னா பவுடர். இதை வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துகிறப்ப அவங்களுக்கு இந்த டை அடித்த மாதிரி தெரியாது. 100% நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்க விளைவு பின்னடைவு கிடையவே கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேசம் மூலமாக 4 புத்தகங்கள் எழுதியிருக்கோம். இது ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் அக்குப்பஞ்சரை பற்றி ஏட்டு இசட் இருக்கும். அடுத்து வந்து இது டிப்ளமோ அக்குப்பஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது. இன்னும் ரெண்டு பார்த்தீங்கன்னா அனாட்டமி பிசியாலஜி, இன்னொன்று வந்து கேள்விப்பதில். இது 4 புத்தகங்களை வாங்கி நீங்கள் உங்களுடைய அறிவாற்றலை வழங்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த வீடியோ.